பிளஸ் டூ படித்த பிறகு மேற்படிப்புக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெளிவில்லாமல் இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு தெளிவும் விழிப்புணர்வும் எனக்கு கிடைச்சது. அடுத்தது என்ன ஆகலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சுய முடிவு எடுக்கிற தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தாம்பரத்தை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்லூரியில் படித்து வரும் ஆந்திராவைச் சேர்ந்த பனீந்திரா மற்றும் விஷ்ணு இருவரும் பல்லாவரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது எதிரே வந்த லாரி மோதியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் பனீந்திரா சாலையில் கிடப்பதைக் கண்ட நண்பர் விஷ்ணு அனைத்து வாகன ஓட்டிகளிடமும் உதவி கேட்டார். மழையை காரணம் காட்டி யாரும் உதவிக்கு முன்வராத நிலையில் அவ்வழியாக ரோந்து வாகனத்தில் வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாலச்சந்தர், காவலர் ராஜு ஆகியோர் இருவரையும் ரோந்து வாகனத்தில் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனீந்திரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சக மாணவரான விஷ்ணு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடமையை சிறப்பாக பணியாற்றிய போலீசாரின் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனா்.